நம்மள பாக்கினா இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வந்து அவருக்கு சரியாக சம்பளம் தரலன்னு சொல்லிட்டு அவருடைய குற்றச்சாட்டு இருக்குது. அதில் இருக்க மித்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு தெரியாமலே இவர் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து திரும்ப அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்பையும் பார்த்து வெளியே சொல்ல வரத்துக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு இயக்குநருங்கனால அடுத்த படத்தில் மித்தவங்கள சொல்லி அவங்கள போட மாட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு யாரும் ஓப்பனாக சொல்கிறதுக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. நான் ஒரு புது தயாரிப்பாளர் அப்படிங்கிறனால என்னை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஆதரவு இல்லாமல் இருந்த நேரத்தில் தான் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த ஆதரவு கிடச்சிருக்கு. இதில் இந்த பத்திரிகை இல்லைனா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் மீட்டெடுக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் முதல்ல நான் வந்து இந்த நீதிமன்றத்தை நோக்கி போனேன். அந்த நீதிமன்றத்தை நோக்கி போனதுனால தான் அவர் வந்து என்னை தேடி வந்தார். அதுக்கப்புறம் பத்திரிகை மீடியா உங்கள் என்னுடைய இந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள் மூலம் தான் அந்த பணம் கிடைக்கும்னு நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். பத்திரிகை மீடியாவில் சொல்கிறது மூலம் அவர் வந்து கண்டிப்பாக எனக்கு அவருக்கு இந்த செய்தி போய் சேரும். நியாயமான ஒரு நண்பரை நடந்துக்குவார்னு நினைக்கிறேன். இதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பில்ஸு யூனியன் கிரேன் யூனிட்டு ஃபுட்டு ப்ரொடக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டு அதில் இருக்க தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த சம்பளம் ஒரிஜினல் பில்லு என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த ஒரிஜினல் பில்லை கொண்டு வா, நான் பணத்தை ஒப்படைக்கிறேன்னு சொன்னப்போ வந்து அதை அவரை நம்பி கொடுத்துட்டு திரும்ப அதை அவரே வச்சுக்கிட்டு திரும்ப தராதனால நான் கமிஷன் ஆஃபீஸில் அதை எனக்கு மிரட்டல் கொடுத்ததுனால நான் 27/4/2012 அன்னைக்கு வந்து கமிஷனர் அலுவலகத்தில் வந்து கமிஷனர் திருபாதி அவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் மூலம் எனக்கு அந்த ஒரிஜினல் பில்ஸு எல்லாத்தையும் அவங்க கோர்ட்டில் ஒப்படைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து நான் இதில் இருக்க டாக்குமெண்ட் ஏதோ ஆஃபீஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு போனதாக ஒரு சில பத்திரிக்கை மூலம் எனக்கு வந்து செய்தி வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவை என்னுடைய முதலீடு தொகை லாபத்தொகை அவ்வளோதானே ஒழிஞ்சு நான் இதில் டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன். இந்த திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட நான் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். அந்த தொகையை வந்து 15 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கோர்ட்டில் வந்து இமீடியட்டாக கேஷ் பேமெண்ட்டாக 9 லட்சமோ 6 லட்சம் ரூபாய் செக் மூலமோ கொடுத்தாரு. அந்த தொகை போக பேலன்ஸு கணக்கை ஏன் ஒரு காமிக்க மறுக்கிறாரு? இன்றைக்கி 60 நாட்களுக்கு மேல் ஆகியும் அவர் கணக்கு கொண்டாந்து ஒப்படைக்காத காரணம் அதில் எதோ தவறான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காரா, எனக்கு நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு நியாயமான மனிதராக இருந்தால் திரைப்படம் அன்னைக்கு வெளியாகி இன்றைக்கி திரைப்படம் ஓடி எல்லா திரைப்படமும் ரிட்டன் வந்த நேரத்தில் பாக்ஸ் வந்த ரிட்டன் வந்த நேரத்தில் இன்னமும் கணக்கை ஒப்படைக்க முடியாத காரணம் என்ன? இதில் உள் அர்த்தம் ஏதாவது இருக்குதா? இதுக்காக அவர் வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காரா? அந்த மறைக்கணும்னா நியாயமான மனிதராக இருந்தால் இந்த கோர்ட்டுக்கு இந்நேரம் வந்து அவர் உண்மையான மனிதராக இருந்தேன்னா எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கலாம், எனக்கு பணத்தையும் செட்டில் செய்திருக்கலாம். அவர் மொத்த தொகையும் அவரே எடுத்துக்கணுங்கிற குறிக்கோள் இது மூலம் தெரிகிறதா? நானே வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். கிட்டத்தட்ட மெரினா திரைப்பட தயாரிப்புக்கு வந்து என்னுடைய கணக்குப்படி 70 லட்சம் to 75 லட்சம் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே செலவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லா குழந்தை சின்ன பசங்களை வச்சு அந்த படத்தில் நடித்த பசங்க வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம் போன பசங்களை அழைச்சிட்டு வந்து நடிக்க வச்சு அந்த பசங்க வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைக்குமா, அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக இருப்போமா, சைக்கிள் சவாரி போவோமா, விளையாடுவோம் பீச்சிலேயே, ஸ்கூல் போகிறத விட இது நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு தான் வராங்களோ ஒழிஞ்சு இந்த படத்தை பார்த்து யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களாங்கிறது எனக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபருக்காக எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து இப்படி ஒரு கமர்ஷியலான ஒரு வித்தியாசமான நோக்கத்தை நோக்கி போயிருச்சுங்கும் போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சனோ அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த கருத்தை சொல்லலேங்கிற மன வருத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது.